உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சென்னையில் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது வந்திருப்பீங்க. அதுதான் சென்னையில் இருக்கிற வாலாஜா ரோடு. இந்த வாலாஜா ரோடு அப்படின்றது சேப்பாக்குக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ வந்து கிரிக்கெட்டில் ஆரம்பித்து ஃபுட்பால்லேருந்து ஹாக்கிலேருந்து பாக்ஸிங்லேருந்து ஸ்போர்ட்ஸில் சின்ன ஐட்டம்லேருந்து பெரிய ஐட்டம் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். இதை அவங்க இம்போர்ட்டும் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்றைக்கி சென்னை 360 ஷோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 4 ஜென்ரேஷன்ஸாக வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட் அண்டு இந்த ட்ராஃபீஸ் எல்லாத்தையுமே வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ எங்களோட ரிஸ்வான் இருக்காரு. முதல்ல எப்படி இருக்கீங்க சார்? ஹாய், நல்லா இருக்கேன் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போது சென்னையில் உங்ககிட்ட இல்லாத ஒரு ஒரு ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லுவீங்க? வாட்டர் டிரைவிங் ஸ்போர்ட்ஸ் இருக்காது அண்ட் பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் அந்த மாதிரி இருக்காது. மற்றது இன்டோர் அவுட்டோர் மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சென்னையுடைய இப்போ ஹாட் ஸ்போர்ட்னா என்ன? இப்போ பேட்மிண்டன் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, கிரிக்கெட் இருந்தது, இப்போ பேட்மிண்டன் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ மட்டும்தான் உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்களா, இல்லை தமிழ்நாடு அதை தாண்டி எங்கெங்கே கஸ்டமர் பேஸ் உங்களுக்கு எது இருக்குது? சென்னையிலேருந்து வேர்ல்டு லெவல் வரைக்கும் இருக்கிறாங்க, வந்துட்டு போகிறவங்க. நம்ம ஜென்ரேஷனாக இருக்கிறதால இருந்த ரெகுலர் கஸ்டமர்ஸ் அந்த லிங்க்கு இப்போ யூஎஸில் இருக்க டீம் கிரிக்கெட் டீமு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து டிஷர்ட்ஸ் பிரிண்டிங் எல்லாம் ரொம்ப காஸ்ட்டுங்கிறதால இங்கேருந்து பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. துபாயிலேருந்து டிஷர்ட்லேருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரி, பெங்களூர், கர்நாடகா, ஆந்திரா, நிறைய இடத்துலேருந்து வராங்க. ஓகே, ஸோ இப்போ பேட்மிண்டன் அப்படின்ற ஸ்போர்ட் வந்து ரீசெண்டாக எப்போத்துலேருந்து சார் ரொம்ப பூமாக ஆரம்பிச்சது? சிந்து எல்லாம் விளாண்டு ஜெயிச்சு இது பண்ணதுலேருந்து ரொம்ப நிறைய ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. ஓகே, ஸோ சென்னையை பொறுத்த வரைக்குமே வந்து மக்கள் ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? இப்போ நல்லா ஹெல்த் அவேர்னஸ் அதனால ரொம்ப நல், அதாவது அதிகமாக அந்த ஹெல்த் கான்சியஸ் வந்ததால் நிறையா நல்லா டெவலப், நல்லா பார்க்கலாம் ஸ்கோப். லாஸ்ட் 4-5 இயர்ஸாக அப்படியே 100% டபுள் ஆன மாதிரி இருக்குது. நல்லா நிறைய இந்த ட்ராஃபீஸ்லாம் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த ட்ராஃபீஸ் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே மேக் பண்ணுறதா இல்லை எங்கேருந்து வருது? இங்கே மேக் பண்ணுறது அக்ரலிக்கில் மேக் பண்ணுறோம். அக்ரலிக் கிளாஸ் ட்ராஃபீஸ் அதெல்லாம் டிசைன் பண்ணி லேசர் கட்டிங்கில் டிசைனிங் பண்ணி என்கிரேவிங் பண்ணி கொடுக்குறோம். இங்கே பண்ணுறோம். பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் முராதாபாத்லேருந்து தான் வருது. முராதாபாத் அது அந்த நார்த் சைடில் அங்கே தான் ப்ரொடக்ஷன் எல்லாம் ஆகுது. இங்கே வந்து சில சின்ன இப்போ சைனீஸ் வேறு நிறைய இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு, லைக் உடன் பிளான்ட்டு, லைட் வெயிட் சைனீஸ், அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் அட்ராக்டிவாக பார்க்க. பட் முராதாபாத்ங்கிறது சாலிட் ஜென்ரேஷனாக இருந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷங்களாக வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் இந்த ட்ராஃபீஸ்லாம் வந்து இந்த ஏரியா வாலாஜா ரோட்டில் இருக்குது இந்த விஷயங்கள் சார்? வாலாஜா ரோடு வந்து நல்லா ஃபேமஸ் ஆனது வந்து 25 இயர்ஸ் ஆல்மோஸ்ட். ஓகே, அதுக்கு முன்ன அங்கே அந்த பக்கம் இருந்தது அந்த இண்டோ ஆஃபீஸ் கிட்ட, அது ஒரு 40-50 இயர்ஸாக இருந்தது. ஓகே, அப்புறம் டீனா இதுகிட்ட எல்ஐசி கிட்ட பல மெட்ரோ ஸ்போர்ட்ஸ் இருந்தது, யூப்ரா லிமிடெட், அதெல்லாம் எங்கள் அப்பாலாம் வேலை செஞ்சிருந்தார் அப்போ. ஓகே, ஸோ இப்போ சென்னையில் இந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் அண்ட் ட்ராஃபீஸ்க்கு வந்து இந்த ஸ்பாட் தான் ஒரே இடமா இல்லை சென்னையில் வேறு ஏதாவது இடங்கள் இருக்கா? இங்கே இப்போது இது வாலாஜா ரோடுங்கிறது ஒரு மார்க்கெட் ஆகிடுச்சு, அங்கங்கே இருக்குது, அந்தந்த இடத்துல இருக்கு. பாரிஸ் மார்க்கெட்டில் சில பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டமில் எது இதெல்லாம் இங்கே வந்து மேக் பண்ணுறாங்க, எதெல்லாம் வந்து இம்போர்ட்? இங்கே எதுவுமே பண்ணதில்லை சார், எல்லாம் இம்போர்ட் அண்டு நார்த் பஞ்சாப்லேருந்து வர்றது. நாங்கள் இங்கே பண்ணுறது கேரம்போர்ட், டிடி டேபிள் சிலது அண்ட் ப்ளே எக்யூப்மெண்ட்ஸு அண்ட் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு சிலது, என்னன்னா பெஞ்ச் ப்ரெஸ்ஸு அந்த மாதிரி எல்லாம் நம்ம யூனிட்டில் பண்ணுறோம். அதுவும் அந்த மாதிரி தான் பண்ணுறவங்க இருக்காங்க இங்கே. இங்கே எந்த ஸ்போர்ட்ஸ் கூஸ் மேனுஃபேக்சர்ஸ் யாருமே இல்லை. ஸோ இங்கே வந்து உங்ககிட்ட வர லீடிங் பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் உங்களுடைய கஸ்டமர்ஸ், நீங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு உங்கள் பேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா யார் யார் சொல்லுவீங்க? அந்த அளவுக்கு என்னன்னு சொல்ல முடியல. இப்போ வந்து அது கொஞ்சம் ரிசல்ட் ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு போய் நம்ம தான் கொடுக்கணும். அங்கே அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே எடுத்து போய் கொடுக்கணும். இப்போ அஸ்வின் அந்த மாதிரியெல்லாம் பிளேயர்ஸ் இப்போ சரகம் பண்ணுற பேசு அவங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கோம், பட் எடுத்து போய் கொடுக்குற மாதிரி தான். ஸோ இங்கே வந்திருக்கவங்க வந்து ஒன்று ரெண்டு பேர் யாராவது வந்திருப்பாங்க, வந்துட்டு ஹைடன் அவரெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படி போயிட்டுருக்காங்க. நமக்கு அவருக்கே தெரியாமல் இருந்தது, அப்புறமா ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி. இவங்க இப்போ லீடிங் பிளேயர்ஸ் யாரும் அவ்வளோ இப்போ வரதில்லை. இந்த ஒரு ஸ்போர்ட் வந்து இப்போ அடுத்து ஒரு பூம் ஆகும், பேட்மிண்டன் மாதிரியே வந்து அடுத்து இந்த ஸ்போர்ட் அப்கமிங்கில் இருக்குது. நிறைய பேர் அடுத்து இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு மூவ் ஆகுன்னா என்ன ஸ்போர்ட்டாக இருக்கும்? இப்போ நிறைய பேர் நிறைய இடத்துல ட்ரை பண்ணுறாங்க, லைக் ஃபுட்பால் நல்லா போயிட்டுருக்கு, ஃபுட்பால் நல்ல பூஸ் இந்த ஐசிஎல் இது வந்ததுலேருந்தெல்லாம் ரொம்ப நல்ல அருமையாக போயிட்டுருக்கு. ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்துட்டுருக்காங்க, அது கொஞ்சம் நார்மல் கேமுங்கிறதால ரிஸ்கி கேம் வந்து கொஞ்சம் கம்மி கம்மியாக இருந்துகிட்ருக்கு. அதுவும் நல்லா 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 வரும். இது வந்து ஸ்விங்கிங் மிஷின்னு, இது லேட்டஸ்ட் மிஷின்னு யோனெக்ஸ் கம்பெனி. பட் இதில் என்னன்னாக்கா ஷேப்லெஸ் ஆகாது, பர்ஃபெக்ட் யூனிஃபார்ம் டென்ஷன்ஸ் இருக்கும். லெவல் இது 24 டென்ஷன், இப்போ 24 LBS இங்கே ப்ரோக்ராமிங் பண்ணிப்போம். டிஃப்ரென்ஸ் ப்ரோக்ராமிங், ராக்கெட்டு, பேட்மிண்டன் பேட்மிண்டன், டென்னிஸ்னா டென்னிஸ், ஸ்குவாஷ்னா ஸ்குவாஷ், இந்த ப்ரோக்ராமிங் இருக்கும். இதை எடுத்துகிட்டு இப்போ இந்த டைப் பண்ணிக்கலாம். இதை இப்ப
இப்போ நார்மலாக வந்து இந்தந்த மைன்யூட் விஷயங்கள் கூட ஒரு 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 ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மைன்யூட் எக்யூப்மெண்ட்ஸ் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நாங்கள் பண்ணுறோம்னா எது ரொம்ப மைன்யூட் ரொம்ப டஃப் கிராஃப்ட்மேன்ஷிப் அதிகமாக தேவைப்படுது. கிராஃப்ட்மேன்ஷிப்னா இப்போ ராக்கெட்டில் கட்டிங் சொல்லலாம், ராக்கெட்டில் ரீஸ்ட்ரிங்கிங். அந்த ஸ்ட்ரிங்கிங்கை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. என்ன பண்ணுவீங்க இதில் வந்து அந்த ஸ்ட்ரிங்கிங் டென்ஷனிங் கொடுப்பாங்க. இந்த லைன் ஒரு ஒரு லைனும் யூனிஃபார்ம் டென்ஷன்ஸ் இருக்கணும். அந்த டென்ஷன் இருக்கும்போது அந்த ஷெட்டில் காக் படும்போது அந்த ட்ரைவ்னஸ் கரெக்டாக அவங்களுக்கு புரியும் அந்த பிளேயர். அதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்புறமா கிரிப்பு, நான் ஸ்லிப் கிரிப்பு, கிரிப் சைஸு, கிரிப் பிடிக்கணும், அதில் இருக்கிற அப்ரிசிவ்னஸ், இந்த மாதிரிலாம் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது. நானும் விளாட்றேன் அப்படிங்கிற மாதிரி விளாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அப்புறம் கற்றுக்குறாங்க. இந்த டென்ஷன் இவ்வளோ 22 கொடுங்க, 25 கொடுங்க, 28 கொடுங்க, இப்படி பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம். அப்புறமா டிடி பேட், டிடி பேட்டில் வந்து ரப்பர் இருக்குது. அந்த ரப்பரே வந்து உங்களுக்கு இம்போர்ட்டட் ரப்பர்ஸு, ஸ்பின்னு, கண்ட்ரோலு, ஸ்பீடு, அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அது கொஞ்சம் சொல்ல சொல்ல அதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப் வச்சுருக்கிற ஒரு ஓனராக அடுத்து இந்த விஷயங்கள் இந்த ஃபீல்டில் நடந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயம் இது? நல்ல விதமாக நிறைய பேர் வரணும், நோய் இல்லாமல் நல்ல விதமாக விளையாடணும், நல்லா ஆகணும், அதுதான்.